ஸோ குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்குறோம். அதாவது ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம டிஎக்ஸ்என்ல ஜாயின் பண்ண உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன. நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் டிஎக்ஸ்என் ஸ்டார்ட் பண்ணுறேன், டிஎக்ஸ்என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய கிரேட் ஸ்பான்சர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ட்ரிபிள் டைமண்ட் அவருக்கு இந்த நேரத்தில் கூட கூடிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தெரிவிச்சுக்கிட்டு நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஸோ வாட் டு டூ ஆஃப்டர் ஜாயினிங் டிஎக்ஸ்என் பிஸ்னஸ், டிஎக்ஸ்என் பிஸ்னஸ் சேர்ந்த உடனே நான் என்னென்ன பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு டீட்டெயிலாக எடுக்க வேண்டிய முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாபிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்குள்ள டாபிக் மாதிரி இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உள்ள வரக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து டீட்டெயில் பண்றது ஃபர்தர் வரக்கூடிய செஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறது வந்து இந்த செஷன்ல வந்து கம்ப்ளீட் அவுட்லைன். ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணுங்கிற ஒரு அவுட்லைன் தான் உங்களுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த செஷனில் கொடுக்க போகிறேன். நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம முக்கியமாக டிஎக்ஸ்என்ல ஜாயின் பண்ண உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கெட் அ குட் ஸ்டார்ட் அப் செஷன் ஃப்ரம் அ ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன் டைமண்ட். ஸோ நம்மளுக்கு மேலே லீடர்ஸ் நிறையா இருப்பாங்க, நம்மளுடைய ஸ்பான்சர் இருப்பார், அதுக்கு மேலே ஸ்பான்சர் இருப்பார், இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அப்ளைன்ஸ் நிறைய இருப்பாங்க. பட் நம்மளுக்கு முக்கியமாக நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் அப் செஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஜாயின் பண்ண உடனே டிஎக்ஸ்என்ஐ பற்றின ஒரு பிஸ்னஸை பற்றின ஒரு கிளியர் பிக்சர், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் செஷன். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 1.5 hours நம்ம தேவைப்படும் இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 1 hour செஷனில் வந்து நிறைய விஷயங்கள் கவரப் ஆகும். அதாவது டிஎக்ஸ்என்ஐ வந்து ஒரு முழு பெர்ஸ்பெக்டிவாக ஒரு அவுட்லைன் கிளியராக வந்து கிடைக்கிறது இந்த ஸ்டார்ட் அப் செஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் செஷன் மட்டுமே தனி செஷனாக பண்ணணும். ஸோ நம்ம அதை ஃபியூச்சரில் அடுத்து வரக்கூடிய வீக்ஸில் நம்ம அதை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நம்ம டீமில் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் செஷன் அப்படிங்கிறது கொடுப்போம். ஒரு 1 hour to 1.5 hours இது வந்து முக்கியமாக தேவை. இந்த ஸ்டார்ட் அப் செஷன் முடிக்காமல் ஒருத்தர் வந்து உள்ள பிஸ்னஸ்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டிஎக்ஸ்என் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் இருக்காது, ஒரு மைண்ட் வந்து கிளியர் பிக்சர் கிடைக்க இருக்காது. ஸோ அதனால் இந்த கிளியர் பிக்சர் கிடைக்கிறதே வந்து இந்த ஸ்டார்ட் அப் செஷனில் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் செஷன் வேணும். ஸ்டார்ட் அப் செஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம முக்கியமாக நம்ம வந்து ஸ்டார்ட் அப் செஷன் அட்டன் பண்ணி தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன் கிட்டே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நான் ஏன் டிஎக்ஸ்என்ல ஜாயின் பண்ணேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு டிஎக்ஸ்என் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. ஸோ எத்தனையோ பேர் உள்ளே வராங்க, எத்தனையோ பேர் வெளியில் போகிறாங்க, டிஎக்ஸ்என் பாதியில் விட்டுட்டு போகிறாங்க. ஒரு 3 months செய்வாங்க, 6 months செய்வாங்க, 1 year செய்வாங்க. அதுக்கப்புறம் நான் டிஎக்ஸ்என் செஞ்சுட்டு இருந்தேன், நானும் பண்ணியிருக்கேனே டிஎக்ஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க நம்ம பார்ப்போம். ஸோ ஆனால் நிரந்தரமாக பெர்மனண்ட்டாக டிஎக்ஸ்என்ன வந்து ஸ்ட்ராங்காக கெட்டியாக பிடிச்சி செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க ஏன் செய்கிறாங்கிற அந்த அர்த்தம் வந்து காரணம் வந்து கிளியராக இருக்கும். ஸோ யார்கிட்ட அந்த காரணம் வந்து ஸ்ட்ராங்காகவும் கிளியராகவும் இருக்குதோ அவங்க வந்து என்றைக்குமே டிஎக்ஸ்என் விட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட காரணம் என்ன, நீங்கள் ஏன் டிஎக்ஸ்என் சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ஏன் டிஎக்ஸ்என் பிஸ்னஸ் வேணும், டிஎக்ஸ்என் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும், உங்களுக்கு என்ன இதில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதான் ரியல் வைன்னு சொல்லுவோம், ஃபைண்ட் யுவர் ரியல் வை, வை யூ நீட் டு டூ டிஎக்ஸ்என். அதை வந்து ஃபஸ்ட்டு திட்டவட்டமாக கிளியர் பிக்சராக எடுத்துக்கணும். ஸோ ரைட் டவுன் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். அந்த வைங்கிறதா என்னங்க, நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிறத, நம்ம ஆசை கனவுகள் குறிக்கோள்கள். ஸோ இதை வந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எழுதணும், ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்னால் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எழுதணும், என்ன மாதிரி அட்மாஸ்ஃபியரோட உட்காந்து நம்ம பண்ணணும், இது ஒரு தனி டாப்பிக்காக இருக்குது ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸு. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிளியராக புரியும். பட் ஆனால் நான் இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேவையான அவுட்லைன் என்னென்ன பண்ணணுங்கிறதா இங்கே கொடுக்குறேன். ஸோ உள்ளே வந்து அவங்க வந்து இந்த ஒவ்வொரு செஷனையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பிஸ்னஸ்குள்ளே ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. ரைட். ஸோ டேக் அப் த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் 2 to 5 years. நீங்கள் வந்து ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எழுத சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிப்போம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஒன்று, இன்பிட்வீனில் மீடியம் பீரியட்லாம் செய்யக்கூடிய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடியது ஒன்று. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம். லாங் டேர்ம்ங்கிறது ஒரு 20 years 30 years
டென் இயர்ஸ் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும் டிஎக்ஸ்என்லேருந்து? ஸோ லாங் டேர்மாக நம்ம விஷனாக வந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன மாதிரி கனவுகள்லாம் நம்மளுக்கு இருக்குது, அதெல்லாம் லாங் டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ட்ரீம் நோட்னு ஒன்று போட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதிடணும். எழுதிட்டு அதில் வந்து நெக்ஸ்ட் 2 to 5 இயர்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் இமீடியட்டாக அதை வந்து எடுத்து வச்சு ஒர்க் பண்ணணும், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், இதை வந்து பிரித்து எடுக்கிறோங்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணி இந்த பேசிக் ப்ரொசீஜர்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இதெல்லாம் இல்லாமையும் நீங்கள் டிஎக்ஷன் பண்ணலாம், ஆனால் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து லாங் டேர்மாக தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னா இந்த முறையாக பண்ணீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மாக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேபிள் ஒர்க்கு, ஹோம் ஒர்க். ஸோ இதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்புறம் ஆக்ஷனில் இறங்கினீங்கன்னா ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் உங்கள் ஆக்ஷனு. ஸோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக அந்த ஸ்டார்ட் அப் செஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணீங்கன்னா அதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 10 பொட்டன்ஷியல்ஸை பற்றி சொல்லுவாங்க. டிஎக்ஸ்என் பிஸ்னஸ் செஞ்சால் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய 10 முக்கியமான பொட்டன்ஷியல்ஸ் என்னென்ன அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பொட்டன்ஷியல்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து எத்தனையோ விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் டிஎக்ஸ்என்ல, பட் அதில் முக்கியமாக ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படக்கூடியது ஒரு 10 விஷயங்கள். ஸோ ஓன் பிஸ்னஸ், ஃபேமிலி கான்செப்ட், ஃப்ரெண்ட்ஸு, அன்லிமிட்டெட் இன்கம், ஸோ ரெகக்னிஷன், இந்த மாதிரி இருக்குது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ட்ராவல்ஸு, செக்யூரிட்டி, அன்காமன் ஃப்ரீடம், ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு 10 முக்கியமான பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொட்டன்ஷியல்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அந்த செஷன் அதுக்குன்னு இருக்குது, அதை அட்டன் பண்ணி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் இந்த பொட்டன்ஷியல்ஸை எழுதிடுங்க, ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுதிடுங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது தான் இந்த டிஎக்ஸ்என் லைஃப்பை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த பொட்டன்ஷியல்ஸை பார்க்கும்போதெல்லாம். ஸோ அது வந்து உங்ககிட்ட அந்த வெள்ளோட்ட மாதிரி அது வந்து உங்கள் கண்ணு முன்னாடி படுற மாதிரி சார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஒட்டிடுங்க. அதே மாதிரி 10 கோர் ஸ்டெப்ஸு. ஸோ இந்த பிஸ்னஸோட தாரக மந்திரம், ஒரு மெம்பர் ஆகி புதுசாக டிஎக்ஸ்என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவர்கிட்டருந்து க்ரௌன் அம்பாசிடர், டிஎக்ஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் வந்து க்ரௌன் அம்பாசிடர், 20 டிஃப்ரெண்ட் லெக்கில் வந்து டைமண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த ஸ்டேஜ் வரை எல்லாருமே செய்யக்கூடிய ஆக்ஷன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே சுற்றி எப்படி வளர்ச்சி வந்தீங்கனாலும் இந்த 10 கோர் ஸ்டெப்ஸ் தான் பேசிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸோட அடிப்படை வந்து இந்த 10 கோர் ஸ்டெப்ஸ் தான். ஸோ நீங்கள் டாக்டர் ரத்னா வசப்பால், ப்ரொஃபஸர் வசப்பால் எடுத்தீங்கன்னா சரி, டாக்டர் ரஞ்சன் எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை வேர்ல்டு டாப் லீடர்ஸ் யார் எடுத்தீங்கனாலும், பத்தியமே கனி இருக்காரு, லாஸ்ட்லா காக்ஸா இருக்காரு, யாரை போய் நீங்கள் புத்திமான் செல்லும் யாரை செக் பண்ணீங்கனாலும், ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதும் செய்யறதும் ஆக்ஷனில் அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இத்தனை லீடர்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இந்த 10 கோர் ஸ்டெப்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு 10 கமேண்ட்மெண்ட்ஸ் மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிஸ்னஸில். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அழகாக பொண்ணு எடுத்துக்கலாம் பொறுத்தெடுக்க மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அழகாக ஒரு சார்ட்டில் நீட்டாக இதை வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை அழகாக ஸ்கெட்சில் எழுதிட்டிங்கன்னா சரி, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன டெய்லி இது பண்ணணும் அப்படிங்கிறத அந்த 10 கோர் ஸ்டெப்ஸையும் 10 பொட்டன்ஷியல்ஸையும் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி இடத்துல ஒட்டிடுங்க. அதே மாதிரி நீங்கள் டிஎக்ஸ்என் பிஸ்னஸ் மூலியமாக அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள என்னென்ன விஷயத்த அடைய போகிறீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள நான் மாதம் ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கணும், இல்லை மாத வருமானம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிச்சாகணும் இந்த மாதத்துலேருந்து அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுடைய கோல். ஸோ உங்கள் கோல் என்னவோ, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-வீலர் வந்து டியூவில் வாங்கணும்னு நினைப்பாங்க, இல்லை கார் வந்து நான் இஎம்ஐ போட்டு வாங்கணும், அந்த இஎம்ஐ பணம் எனக்கு டிஎக்ஸ்என்லேருந்து வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ட்ரீம்ஸ். ஸோ உங்கள் ட்ரீம் என்னவோ அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் அதை அடையிறதுக்கு டிஎக்ஸ்என் பண்ண போகிறீங்க, அதுக்காக டிஎக்ஸ்என் பண்ண போகிறீங்க, அந்த ட்ரீம் என்னவோ அதை பிக்சராக கன்வெர்ட் பண்ணுங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்க, பிக்சர் வித் டேட் அண்ட் ரேட், எந்த பிக்சரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், அந்த பிக்சரில் கீழே இருக்கணும் இத்தனை தேதி எங்கிட்ட இது வேணும், அதே சமயத்தில் அதனோட ப்ரைஸ் வந்து இவ்வளவு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த காரோட ப்ரைஸ் ஒரு 15 லேக்ஸ் அப்படின்னா அந்த காரோட இது வந்து 2 இயர்ஸ் பாசிபிலிட்டி இல்லை, இஎம்ஐ போட்டு நீங்கள் பண்ணலாம். பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினச்சிக்கிறீங்க, டிஎக்ஸ்என் வருமானத்து மூலமா நான் டிஎக் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை நான் ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன், அப்போ ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு 35,000 ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் என்ன கம்பெனி என்ன பிராண்டு என்ன கலர் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அதனோட இமேஜ் வந்து ஆன்லைனில் கூகுளில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஷோரூமில் போய் வாங்கிக்கோங்க, அதை எடுத்து அதில் வந்து என்ன பண்ணணும், கீழே வந்து அந்த டேட்டு எத்தனாம் தேதி எந்த மாதம் உங்ககிட்ட அந்த ஃப்ரிட்ஜ் வேணும் இருக்கணும் அதை மென்ஷன் பண்ணுங்கள்.
அதே மாதிரி அதனோட ரேட் 45,000 40,000 35,000 அதை மென்ஷன் பண்ணுங்க. இந்த பிக்சரும் அந்த டேட்டும் ரேட்டும் அங்கே மூணுமே உங்க மைண்ட்ல வந்து கண் பார்வையில இருக்கணும். ஸோ நான் என்ன போட்டிருக்கேன், ஃபிக்ஸ் இட் இன் 5 or 6 பிளேசஸ் அட் யுவர் ஹோம். ஸோ வீட்டில் ஒரு 5 அல்லது 6 இடத்துல வந்து இந்த பிக்சரை வந்து ரேட்டு டேட்டோட இருக்கிற பிக்சரை வந்து ஒட்டுங்க உங்க கனவை. ஸோ பார்க்குறவங்க சில பேர் சொந்தக்காரங்களா இருந்தாலும் வீட்லயே இருக்கிறவங்களா இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க, அதை பத்தி கவலையே இல்லை. ஸோ கிண்டலுக்கு பயப்படுறவங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களை அதாவது அவதூறு பேசுற அதே வாய் தான் நம்மளை என்ன பண்ண போகுது, பாராட்ட போகுது, அங்கீகரிக்க போறாங்க. ஸோ அதனால அடுத்தவர்கள் நம்ம மேல் வைத்திருக்கும் அபிப்பிராயங்கள் வெறும் காலி அபிப்பிராயங்கள், அலங்காரங்கள். நாம் நம்ம மேல் வைத்திருக்கும் அபிப்பிராயமே நமது அஸ்திவாரங்கள். ஸோ அதனால நம்ம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோங்கிறதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல உண்மையாக போகுதோ இல்லையோ, அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன திங்க் பண்றாங்கிறது கண்டிப்பா உண்மையாக போறது இல்லை. அது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். பட் நம்மளை பத்தி நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மளை பத்தி நம்ம மைண்ட்ல, அதுதான் நம்மளுக்கு உண்மையாக போகுது. ஸோ இதெல்லாம் நீங்க அடைய போற அப்படின்னா யார் கிண்டல் பைத்தியம் கேலி பண்ணாலும் பைத்தியக்காரன் சொன்னாலும் சரி, என்ன கேலி என்ன விதமா சொன்னாங்கனாலும் சரி, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், ஏதோ குழந்தை மாதிரி எடுத்து ஊட்டிட்டு இருக்கான் பிக்சர் அப்படின்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு, எல்லாம் நிறைய லீடர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்க வந்து தியரிட்டிக்கலா தெரியலாம், பட் இட் ஹாஸ் காட் அ லாட் ஆஃப் இம்பாக்ட். அதாவது உங்க மைண்ட் ரீதியில சப்கான்சியஸ் மைண்ட்ல இதனோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த பிசினஸ் வந்து சீக்ரெட்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி என்ன அலைகள் நம்ம கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு உண்மையா மாறும். ஸோ 100% நம்ம அதை ஃபெய்த்தா பிலீவ் பண்ணும்போது நம்மளோட ட்ரீம்ஸ் அடைஞ்சே தீருவோம். ஸோ அப்போ அது நான் டீட்டெயில் டாப்பிக்காக அது ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸில் போவோம். பட் இப்போ வந்து உங்களுக்கு நான் அவுட்லைன் கிளியராக கொடுக்குறேன் என்னென்ன பண்ணணும், ஒரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய டேபிள் ஒர்க் தான் இருக்கும். ஸோ அதனால ஏன் இதை வந்து டேபிள் ஒர்க் சொல்கிறேன்னா, ஸோ டேபிள் ஒர்க் செய்யாமல் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கியிருப்பாங்க. 99% நானே ஆரம்பத்தில் அப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. பட் அப்புறம் லேட்டராக நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஸோ இந்த முறையா செய்யும் போது நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா வருது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு நிலத்தை வாங்குறோம், ஒரு விவசாயம் பண்றதுக்கு ஒரு நிலம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அது காஞ்சி போய் பல வருஷம் விவசாயம் பண்ணாத நிலமா இருந்தால் அந்த நிலத்தை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் தெரியுங்களா. ஸோ ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க பாட்டுக்கு வந்து காஞ்சி போய் வெடிப்பு விழுந்த நிலத்துல போய் விதைய போட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த உரமும் கரெக்டா போய் சேராது, தண்ணியும் கரெக்டா பாயாது, காற்றோட்டமும் அந்த நிலத்துல கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை களையெல்லாம் எடுத்துட்டு உழுது விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உரமெல்லாம் போட்டு அப்புறம் விதை போட்டு தண்ணி விடணும். ஸோ இதெல்லாம் முறையாக ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, இதே மாதிரி தான். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து வேகா போய் மொட்டையா செவுத்துல அடிக்கிற மாதிரி மோதணும்னா ஃபீல்டுல போய் எதுவுமே இந்த பேஸ் ஒர்க் டீம் நம்ம டேபிள் ஒர்க் பண்ணாம ஏன் செய்யறவங்க ஒரு கிளாரிட்டி இல்லாம எதுக்காக செய்யறோம் எப்படி செய்ய போறோம் இன்னொரு 1 இயர் பிளான் 2 இயர் பிளான் என்னன்னே தெரியாம மொட்டையா போய் மோதணும்னா செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வருவாங்க. ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல நிறைய பேர் கொக்கோ கோலா மாதிரி பண்ணுவாங்க. கொக்கோ கோலா பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து ஒரு 2 குழு குடுக்குனீங்கன்னா புஷ்ஷுன்னு வரும், 2 நிமிஷத்துல அங்கே ஒன்றும் இருக்காது, பாட்டில் காலியாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேரோட மோட்டிவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் துள்ளி குதிப்பாங்க, சார் அடுத்த மாதம் நான் தான் டைமண்ட், அடுத்த 6 மாதம் நான் வந்து டவுன் டைமண்ட் ஆக போகிறேன், 1 இயரில் பாருங்க நான் 2 இயர்ஸ் கிரவுன் அம்பாஸ்டர் ஆகிறேன், நான் இவ்வளோ லட்ச சம்பா அவ்வளோ பண்ண போகிறேன், வாய் பயங்கரமாக பேசுவாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் அஜிடேட் ஆயிடுவாங்க, ஓ அப்படியா அப்படிங்கிற ஒரு வாரம் அது மாதிரி பிலீவ். உங்கள் டீம்லேயே கூட நீங்கள் ஜாயின் பண்ணுற ஆளுக்கு கூட அந்த மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கலாம். ஸோ எக்ஸைட்மெண்ட் வேற, ஆனால் கண்மூடித்தனமாக ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாமல் முறை தெரியாமல் கிளாரிட்டியான ஒரு பிக்சர் இல்லாமல் எங்க போகணும் எப்படி போகணும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும், ஸோ இதுல இப்போ என்ன எவ்வளவு ஃபெயிலியர் சந்திக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் கிளியரா தெரியாம மொட்டையா போய் மோதணும்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து அந்த நான் சொன்ன மாதிரி செவுத்துல அடிச்ச அந்த மாதிரி திரும்பி வருவாங்க, அப்புறம் எனக்கு ஒர்க் ஆகல அந்த மாதிரி பண்றவங்க தான் கிட் பண்ணி போறவங்க. ஸோ நம்ம கிட் பண்ணாம லாங் டேர்மா லைஃப் டைம் பிசினஸா அந்த டிஎக்ஸ்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பேசிக்ஸை கரெக்டாக முறையாக தெரிஞ்சு அந்த மெத்தடாலஜியில் கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னா நம்ம லாங் டேர்ம் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதுதான். ஸோ அப்போ பிக்சர் வந்து நீ ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எழுதணும், நம்ம ஏன் டிஎக்ஷன் செய்யணும்னு முடிவு எடுத்துக்கணும், எதுக்காக டிஎக்ஷன் செய்யணும், நம்ம வாழ்க்கைக்காக டிஎக்ஷன் செய்யணும், வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசை கனவுகள் இருக்குது அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, ட்ரீம் நோட் போடுறீங்க, அதில் 2 to 5 இயர்ஸ் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எடுக்கிறீங்க, அதை பிக்சராக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அந்த பிக்சரில் வந்து ரேட்டு டேட்டு போடுறீங்க, வீட்டில் கண்ணுக்கு தெரிகிற முக்கியமான இடங்களில் ஒரு 5-6 இடத்துல அதை ஒட்டுறீங்க, உங்கள் கண்ணாடியில் ஒட்டுங்க மெயினாக, ஏன்னா தலை சீவுறீங்க டெய்லி எல்லோரும் தலை சீவிட்டு தான் வெளியில் வருவோம். ஸோ அப்போ கண்ணாடியில் ஒட்டுங்க, டாய்லெட்டில் ஒட்டுங்க,
என்ன சார் டாய்லெட்லயா? பரவாயில்ல, கிளாசெட்ல உட்காரும் போது ரிலாக்ஸா உட்காருவாங்க. நிறைய பேர் மற்ற நேரத்துலாம் பிஸியா இருப்பாங்க, கிளாசெட்ல உட்கார்ந்தா போனையே நிறைய பேர் பார்ப்பாங்க ரிலாக்ஸா. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, அந்த இடத்துல உங்க மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, அங்க உங்க கண்ணில் படுற மாதிரி ஒட்டுங்க, ஆப்போசிட் செவத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல. அடுத்தது நைட்டு தூங்க போகும்போது ஹால்ட் ஆகும்போது உங்க பெட்டு பக்கத்துலயோ இல்ல மேல சீலிங்லயோ ஒட்டுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் ஒட்டுங்க, ஏன்னா ஃப்ரிட்ஜ் அடிக்கிறக்கா நம்ம திறக்கிறோம், ஏதாவது எடுக்க போவோம், அது மாதிரி நீங்க அதிகமாக பயன்படுத்துகிற இடங்கள்ல இதை ஒட்டுங்க. கார் பயன்படுத்தினீங்கன்னா காரில் ஒட்டுங்க. ஸோ டூ வீலர்லாம் டூ வீலர்ல ஏதோ ஒரு இடத்துல ஒட்ட முடிஞ்சா ஒட்டுங்க. ஸோ என்னதான் யார் என்ன கிண்டல் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. ஸோ நீங்க உங்களுக்காக செய்றீங்க, யாருக்காகவும் செய்யல. ஸோ இது நீங்க சின்சியரா உங்களுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உண்மையா உங்களுக்கு மாறும். ஸோ எனக்கெல்லாம் மாறி இருக்கு, நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை பண்ணுங்க. ஸோ புதுசாக சேர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மெயினாக அந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ், அதுதான் நம்ம பிசினஸோட அச்சாணி. அதை நீங்க வந்து கரெக்டா, ஏன்னா அச்சாணி கரெக்டா இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய வண்டியை கட்டுனீங்கனாலும் அந்த வண்டி போற மாதிரி இருக்கும், லாங் டேர்ம் போகாது. ஸோ லாங் டேர்ம் போகணும்னா அச்சாணி ஸ்ட்ராங்கா கிளியரா இருக்கணும். ஓகே. ஸோ அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள், நம்ம புது டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து ஒரு சில நிலைப்பாடுகளை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். இந்த புரிதல்ங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிஎக்ஸ்னை வந்து கரெக்டான ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டா இதை வந்து நம்ம கரெக்டா கையாளலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபிளைட் மாதிரி, நீங்க வந்து டூ வீலர் மாதிரியோ பஸ் மாதிரியோ கார் மாதிரியோ ஓட்டணும்னா ஃப்ளைட் வந்து என்ன ஆகாது, நம்மளுக்கு ஃபுல் எஃபிஷியண்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் இந்த பிஸ்னஸை வந்து முதல் 6 மாதம் வந்து லேர்னிங் பீரியட். ஸோ இந்த லேர்னிங் பீரியட்னா என்னன்னா கத்துக்கிற நேரம். ஸோ எடுத்த உடனே நான் 2 மாசத்துலேயே 30,000 சம்பாதிக்கணும் 50,000 சம்பாதிக்கணும் அப்படிலாம் அவசரப்பட வேண்டாம். இது வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ண போகிற பிஸ்னஸ், லைஃப் டைம் பிஸ்னஸ். அதனால முதல்ல ஒரு 3 to 6 மந்த்ஸ் வந்து கத்துக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் இன்வால்வ் பண்ணி கத்துக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க. அப்போ இந்த கத்துக்க ஆரம்பிக்கும் போது 2 வகையில கத்துக்கலாம். ஒன்னு வந்து மீட்டிங்கு, இந்த மாதிரி தியரட்டிக்கலா நம்ம கத்துக்கலாம், புக்ஸ் படிச்சு கத்துக்கலாம், நிறைய வழிகள் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் எங்க கத்துக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஃபீல்டு ஒர்க்ல கத்துக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டு ஒர்க்ல இறங்கும் போது தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 தடைக்கற்கள் வரும். ஸோ அந்த 7 தடைக்கற்களை வந்து நம்ம விளக்கணும். ஸோ இதெல்லாமே இந்த ஸ்டார்ட் அப் செஷன்ல ஒரு 7 தடைக்கற்கள்னா என்ன, 10 பொட்டன்ஷியல்னா என்ன, இதெல்லாம் தெரியாம நானும் டிஎக்ஸ்என் பண்றேன்னு இறங்கி செய்யும் போது தான் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் கிளியரா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஏதுங்கிற கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க வந்து செய்யும் போது வெற்றிகரமா செய்ய முடியும், உங்க டீமையும் கரெக்டா வழி நடத்த முடியும். ஸோ இந்த 7 தடைக்கற்கள் என்ன, வெக்கம் பயம் தாழ்வு மனப்பான்மை தள்ளி போடுதல் பிற்போக்கு பழக்க வழக்கம் மூட நம்பிக்கை சோம்பேறித்தனம். ஸோ இந்த 7 தடைக்கற்களும் நமக்கு குறுக்கிடும் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் கம் பண்ணணும், ஓவர் கம் பிக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம்னா நம்ம வி கேன் பிகம் டைமண்ட், ரைட்? ஸோ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த பிஸ்னஸ்ல இப்படிதான் இருக்கும். ஸோ 6 மாசத்துக்கு வருமானம் எதிர்பார்க்க கூடாது. ஸோ நான் பண்றேன், நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட கத்துக்கணும். ஸோ இப்போ வேலைக்கு போகும்போது, ஜாபுக்கு போகும்போது சில பேர் அப்ரண்டிஸா ஜஸ்ட் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேலரியே இருக்காது, பேசிக் ஸ்கேல்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, சும்மா ஒரு 2,000 ரூபா கொடுப்பாங்க. அப்போ அக்கௌண்டன்சி வந்து கத்துக்குவாங்க, ஆடிட்டர் கிட்ட ஜூனியரா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவாங்க பொண்ணுங்க பசங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து அந்த லேர்னிங் பீரியட்ல பெரிய வருமானத்தை எதிர்பார்க்க கூடாது. ஏதோ வரும், ஆனா நம்ம வந்து அதை பத்தி பணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ஆனா கத்துக்கிறதுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சின்சியரா லேர்ன் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டை வந்து முதலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க புது டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க டீம்ல யாராவது சேர்ந்தாங்கனாலும் இதை கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். ஸோ இது இதெல்லாம் தான் வந்து அடிப்படை. ஸோ இதை கரெக்டாக பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் நான் சொன்ன மாதிரி லைஃப் டைம் பிஸ்னஸ். இது ஏதோ 3 மாசம் 6 மாசம் சீசனுக்கு செய்யற பிஸ்னஸ் கிடையாது. நிறைய பிஸ்னஸ் சீசன் பிஸ்னஸ் இருக்கு. வருஷத்துல அந்த குளிர்காலத்துல மட்டும் சேல்ஸ் பண்ற ஐட்டம்ஸ் இருக்கு, வெயில் காலத்துல மட்டும் சேல்ஸ் பண்ற ஐட்டம், சீசன் பிஸ்னஸ் மாதிரி கிடையாது டிஎக்ஸ்என். ஸோ டிஎக்ஸ்என் வந்து எல்லா நாளும் எல்லா நேரமும் லைஃப் லாங் நம்ம செய்ய போற பிஸ்னஸ். ஸோ லைஃப் டைம் பிஸ்னஸ்ங்கிறனால ரிலாக்ஸா அந்த மைண்ட் செட்டை முதல் ஃபிக்ஸ் பண்ணி செய்யணும். ஸோ ஏன்னா அந்த அறக்க பறக்க வந்து சில பேர் வந்து 6 மாசம் 1 வருஷத்துல நான் வந்து டிஎக்ஸ்ல பண்ணி ஆகணும், அப்போ 6 மாசம் ஒழுங்கா செய்ய முடியல, 6 மாசம் ரிசல்ட் கிடைக்கலன்னா விக்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆக தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு தான் இது லைஃப் டைம் பிஸ்னஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கும். எடுத்த உடனே நான் வந்து டிஎக்ஸ்என் மட்டுமே வருமானத்தை நம்பியே நான் வந்து வாழ்க்கையை நடத்துறேன் அப்படின்னு யாரும் எடுத்த உடனே ஃபுல் டைம் குதிச்சு செய்யறவும் கிடையாது. அது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அப்போ எல்லாருமே பார்ட் டைமாக தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆல்ரெடி ஒரு பேக்கப் வச்சுட்டு தான் நம்ம டிஎக்ஸ்என் வந்து கையில் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சு அதை ப்ரொஃபஷனலாக கரெக்டாக செஞ்சோன்னா, பொறுமையாக அழகாக செஞ்சோன்னா லைஃப் டைமுக்கு அருமையான வியாபாரமாக நம்ம உருவாக்கிக்க முடியும்.
தடபட தடபட தப்பு தப்பா செய்யறத விட பொறுமையா நிதானமா அழகா புரிஞ்சுக்கிட்டு செய்யறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டரா இது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சிக்ஸ் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் 1 இயருக்குள்ள நீங்க இத்தனை அச்சீவ் பண்ணி அத்தனை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத சொல்ல வரல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் டு 1 இயர் வந்து உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து நீங்க போடணும். அதாவது அந்த டைம்ல வந்து பொறுமையா நிதானமா செய்யலாம். அதே சமயத்துல லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை எடுத்துக்கிட்டு உங்களோட எனர்ஜி இன்புட் வந்து ஜாஸ்தி கொடுக்கணும். ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டை வந்து இன்புட் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து என்னன்னா ஒரு தென்னை மரம் வளர்க்குற மாதிரி. ஸோ தென்னை மரத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3 வருஷம் பொறுமையா வெயிட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்க ஒன்றும் பெருசா ரிசல்ட் வராது, ஆனா செய்ய சொல்றதெல்லாம் செய்யணும். அப்ளைன் லீடர் டைமண்ட் என்ன சொல்றாரோ அதை எல்லாமே செய்யணும். நம்ம ஆக்ஷன்ல ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கணும், ஆனால் ரிசல்ட் பத்தி கவலைப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ன ஃபவுண்டேஷன் போடுறது. ஸோ பில்டிங் அழகான பெரிய பில்டிங் எப்போ வரும், ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபவுண்டேஷன் போடும்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் தெரியும். ஃபவுண்டேஷன் வேலை பார்த்தீங்கன்னா செலவு ஒரு பில்டிங்கோட செலவில் 30% ஃபவுண்டேஷனுக்கே போகும். நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அதனால கரெக்டாக சொல்கிறேன். அப்போ 30% செலவு ஃபவுண்டேஷனுக்கு போகுதுன்னா இத்தனை காசு செலவு பண்ணுற ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குன்னு தோணும் பில்டிங்கை பார்க்கும்போது. ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் போடுறது பேஸ்மெண்ட் வந்து அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒன்றுமே ரிசல்ட்டாக நம்மளுக்கு பெரிய டீம் உருவாகலையே அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருப்பாங்க நிறைய பேர். அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஃபுல் ஸ்விங்கில் உங்கள் எனர்ஜி கொடுத்து நீங்கள் 6 மந்த்ஸ் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃப்ளைட்டை எல்லாருக்கும் தெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகணும்னா எப்போ அதிக பெட்ரோல் செலவாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து ஆரம்பத்தில் டேக் ஆஃப் ஆகும்போது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் ரீச் ஆகிடுச்சுன்னா ஒரு 25,000 அடி 30,000 அடி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிளாட்டோயிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளைட் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு 20% தான் செலவாகும். ஆனால் அந்த டேக் ஆஃப் ஆரம்பத்தில் தரையிலேருந்து வானத்துக்கு தூக்குது இல்லைங்களா ஃப்ளைட்டு அந்த ஏரோப்ளேனு, அந்த பிளேன் தூக்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து பெட்ரோல் வந்து 60-70% ஆஃப் தி என்ஜினுடைய ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுத்து ஆகணும். அப்போ தான் டேக் ஆஃப் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 1 வருஷத்தை வந்து சுணக்கமாக விட்டுறக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு வருஷம் சோம்பேறித்தனமாக சுணக்கமாக வேலை செய்யாமல் அப்படியே இருந்தோம்னா என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் கரெக்டாக கிடைக்காது. அதுக்கப்புறம் ஸ்பீடு வர்றதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபுல் ஸ்பீடு இருக்கணும், ஃபுல் ஒர்க் இருக்கணும், ஃபுல் எனர்ஜி இருக்கணும், நிறைய கற்றுக்கணும், அடிபடணும், நிறைய அடிபட்டு தான் கற்றுக்க முடியும். நம்ம 10 தடவை அடிபட்டு தான் 11வது தடவை ஜெயிக்க முடியும்னா 10 தடவை அடிபடுறதுக்கு 10 வருஷம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். சீக்கிரம் அடிபட்டுறலாங்கிறேன். அந்த மாதிரி நம்ம 10 தடவை ஃபெயில் ஆகி தான் 11வது தடவை ஜெயிப்போம்னா 10 தடவை ஜெயிக்கிறதுக்கு தோக்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். ஸோ ஆரம்பத்தில் ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுதான் வழி, ஃபெயிலியர் இஸ் த வே, அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஃபுல் எனர்ஜி கொடுத்து ஒர்க் பண்ணுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் பில்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த லிஸ்ட் பில்டிங்னு என்னன்னா நம்ம இந்த டிஎக்ஸ் பிஸ்னஸ்க்காக யார் யாரை பார்க்க போகிறோம் அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எப்படி லிஸ்ட்டு போடுறது அது தனி டாபிக், அது டீட்டெயிலாக எங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் லேர்னிங் பீரியட்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் அந்த டைம் எடுக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும், 1-4 தடவை அட்டன் பண்ணி அது வந்து என்ன சொல்ல வராங்க கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் அதை ஆக்ஷனில் செய்யணும். அப்போ குறைஞ்சபட்சம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதும்போது 500 பேரோட பேர் இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு 500 பேர் கூட தெரியாமல் பழக்கம் இல்லாமல் யாருமே கிடையாது. ஸோ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்திங்கன்னா கூட 500 காண்டாக்ட் மினிமம் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஃபோனில் 1000-2000 காண்டாக்ட்ஸ் இருக்குது, குறைஞ்சது 500ங்கிறது வெரி மினிமம். ஸோ அதனால் அந்த 500 பேர்த்தோட பேர் ஃபோன் நம்பர் நீங்கள் தனியாக எழுதணும். அதே ஃபோன்லேயே இருக்குங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ தனியாக ஒரு நோட்டு போட்டு ப்ராஸ்பெக்ட் டைரி ப்ராஸ்பெக்ட் நோட் அப்படின்னு போட்டு அதில் நீங்கள் எழுதிட்டு வரணும். பேர் ஃபோன் நம்பர், பேர் ஃபோன் நம்பர். ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன், லாங்கிறத லிஸ்ட் ஸ்ட்ராங்கர் யுவர் பிஸ்னஸ். எவ்வளோக்களோ பெரிய லிஸ்ட் போடுறீங்களோ அவ்வளோக்களோ உங்கள் பிஸ்னஸ் வேகமாக பெருசாக வளர முடியும், பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா இது வந்து பீப்புள் பிஸ்னஸ் அண்ட் பீப்புள் எவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வரோம், நம்பர் கேம் தான். எவ்வளோ அதிக பேர் உள்ளே கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்கலாம். ஸோ இது வந்து நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் திரும்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணி சொல்கிறேன். இதில் வந்து மோர் ஹோம்ஒர்க் நீடட். ஸோ நம்ம வந்து அதிகமாக நான் டேபிள் ஒர்க்கு ஹோம் ஒர்க் தான் தேவை பிஃபோர் ஃபீல்டு ஒர்க். நம்ம வெளியில் ஆக்ஷனில் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ஹோம் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியமாக பண்ணி ஆகணும். இன்னும் அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஷார்பன் த ஆக்ஸ், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், இந்த கோடாரி கதை. ஸோ கோடாரியை வந்து பதப்படுத்திக்கிட்டு அப்புறம்தான் வெட்டுறதுல இறங்கணும். முன்ன கோடாரி வச்சு போய் வெட்டினோம்னா நம்ம வந்து நம்மளும் டயர்டாயிருவோம்,
அங்க மரமும் வெட்டாது ரிசல்ட்டும் வராது. அது மாதிரி நம்ம மைண்டும் பாடி எல்லாம் ப்ரிப்பேர்டாக சைக்காலஜிக்கலாக நம்ம ப்ரிப்பேர்டாக தெளிவாக போய் ஃபீல்டில் நாலேஜோடு போய் ஒர்க் பண்ணோம்னா ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஃபீல்டு ஒர்க் இறங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ஹோம் ஒர்க் இம்பார்ட்டன்ட். ஹோம் ஒர்க்னா எதெல்லாம் ஹோம் ஒர்க்கு? லிஸ்ட் பில்டிங், ப்ராப்பராக லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா? அந்த லிஸ்ட்டை வந்து பிரிக்கணும். என்ன மாதிரி க்ளோஸ் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், அவுட் ஸ்டேஷன் சர்க்கிள், இந்த மாதிரி பிரிக்கணும். அதே சமயத்தில் அந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோமா, அதை வந்து இமீடியட் கோலு, மிடில் டேர்ம் கோலு, லாங் டேர்ம் கோல் அப்படி பிரித்தோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது இம்ப்ரூவ் யுவர் மைண்ட் ஃபுல்லி ஆன் ஆஸ்க். நம்ம மைண்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்கில் வந்து தரவாகணும். ஆஸ்க்குன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடு, ஸ்கில்லு, நாலேஜ். ஸோ மனோபவம், ஆட்டிடியூடுங்கிறது மனோபவம். ஸோ மனோபவத்தை நம்ம உயர்த்திக்கலாம், நம்ம மாற்றிக்க முடியும். மனோபவத்தை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு, அது ஒன்றும் ஃபிக்ஸ்டாக வர்றதில்லை. அதே மாதிரி திறமை. ஸோ ஆரம்பத்தில் பேச்சு திறமை இல்லாமல் இருக்கும், ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற திறமை இல்லாமல் இருக்கும், அதை வந்து நீங்கள் வளர்த்திக்கலாம். ஸோ இது மூணுமே வளர்த்திக்கக்கூடியது. மூணாவது பார்த்தீங்கன்னா நாலேஜ். நாலேஜுங்கிறது அறிவு. ஒரு பொருளை பற்றி, ஒரு பிஸ்னஸை பற்றி, ஒரு ப்ராடக்டை பற்றின அறிவு. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர முடியும் கற்றுக்கிறது மூலிமா. ஸோ இந்த மூணு விஷயமே இம்பார்ட்டண்ட். இந்த மூணையும் நம்ம வந்து எவ்வளோக்குள்ள ஷார்பன் பண்ணி பெட்டராக பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ஆஸ்க் அபவுட், இந்த ஆஸ்கில் வந்து ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ் எதை பற்றி எல்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புது டிஸ்ட்ரிபியூட்டரா கம்பெனியை பற்றி என்ன டவுட் தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன டவுட் இருந்தாலும் கேட்கணும். நீங்கள் போய் வெப்சைட்லாம் பார்க்கணும், இந்தியா வெப்சைட்டு, இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டு, அதிலெல்லாம் போயிட்டு கம்பெனியை பற்றி நிறைய லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும். இல்லையா, லீடர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ கம்பெனியை பற்றின என்ன டவுட்ஸ் இருக்கும், மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷமாக அந்த கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி வந்து லீகலாக பதிவாயிருக்கா, ஐடிஎஸ் என்ன என்ன நிறைய இருக்குது, கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் என்ன, ஆர்கானிக் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் என்ன, ஸோ எதுக்காக 14,001 வாங்குறாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கம்பெனி பற்றி என்ன டவுட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜீரோ கியரிங் கம்பெனின்னு சொல்லுவோம், கடன் கொடுக்கறது இல்லை, வாங்குறது இல்லை, இதனோட அப்டேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை பற்றி என்ன டவுட்டு, ப்ராடக்ட்ஸை பற்றி என்ன டவுட்னா நீங்கள் தரவாகணும்னு அவசியம் இல்லை. நான் சில பேசிக் நாலேஜ், நீங்கள் ப்ராடக்டை பற்றி நாலு பேர் கேட்டால் கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அது தத்து புத்துன்னு வளர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, வளர்ற மாதிரி இருந்துச்சு என்ன ஆகும்னா, பார்க்குறவங்க கான்ஃபிடென்ஸ் வராது அவங்களுக்கு உங்கள் மேலே. அதுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று நீங்கள் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்கள் மனசுலேருந்து பேச முடியும். ரெண்டாவது விஷயம், அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் மக்களுக்கு வந்து கேட்குற, அவங்க நாலு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு அளவுக்காவது பேசிக் நாலேஜ் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு. அதுக்கு தான் நம்ம கம்ப்ளீட் ப்ராடக்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தான் அந்த 6 months லேர்னிங் பீரியடில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான் தெரியாமல் இருக்கக்கூடாது. டைமண்ட் என்ன, ரூபின்னு என்ன, ஸ்டாரேஜ்ன்னு என்ன, எப்படி டைமண்ட் ஆகிறது. ஸோ அடுத்தது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றின அறிவு உங்ககிட்ட கிளியராக இல்லைனாலும், அதை பற்றின நாலேஜ் கிளியராக இல்லைனாலும், யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று வெளியே ஆளுக்கு தப்பாக சொன்னாலோ இல்லை குழப்பி விட்டாலோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கா, ஓ இவ்வளோ வருஷமாக இருக்கா, வாட் இஸ் நெட்ஒர்க்னு ஒரு டாபிக் இருக்குது, அதில் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம டீமில் அந்த சிஸ்டம்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் நான் சொன்ன இது அத்தனை விஷயமும் நம்ம டீமோடைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, அதாவது வாட் இஸ் நெட்ஒர்க்கு, ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷன் இருக்குது, 7 தடைக்கற்கள் இருக்குது, 10 பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது, 10 கோர் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் லிஸ்ட் பில்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டம்ல, நம்ம டீம்ல நம்ம ஃபாலோ பண்ணி வரோம். இதில் எல்லாத்துலேயும் நீங்களும் அட்டன் பண்ணி உங்கள் டீம் மெம்பர்ஸு, புதுசாக சேர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அட்டன் பண்ண வச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிடும். அப்போது ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அதில் வந்து முதல் தெளிவு இருக்கணும். கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இல்லை டவுட்ஃபுல்லாகவே சந்தேகத்தோடையே நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளால எஃபெக்டிவாக ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ முதல் வந்து நாலேஜ் வைஸ் கிளியராக இருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் செட் அண்ட் ரெடி, எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி டேபிள் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, மேக்கப் யுவர் மைண்ட் டு ஒர்க் ஸ்ட்ராங் வித் ஃபுல் ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி. உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எக்கா மிண்டான் டாக்டர்லையும் எப்பவுமே சொல்லுவாரு, எக்கா மிண்டா அப்படின்னா ஒன் மைண்ட். ஸோ ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட் சொல்லுவாரு, ஒன் டிராகன் கம்பெனி சொல்லுவாரு, ஒன் மைண்டுன்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ ஒன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்க சொன்னோம் இல்லையா, இந்த மூணு டிஎக்ஸோட ஃபிலாசபி, ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட்டு, அதே மாதிரி என்னங்க ஒன் டிராகன் கம்பெனி. ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட்னா ஒரே மெம்பர்ஷிப்ல உலகம் உலக பிசினஸ் பண்ணலாம். ஒன் டிராகன் கம்பெனினா அந்த காளான என்ன ப்ராடக்டாக இருந்தாலும், ஹேர்பா இருந்தாலும், அது கல்டிவேஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே கம்பெனியே பண்ணுறாங்க, தான் ஒன் டிராகன். மூணாவது
ஒன் மைண்ட். ஒன் மைண்ட்னா டோன்ட் லுக் லெஃப்ட், டோன்ட் லுக் ரைட். ஸோ நிறைய நம்மளுக்கு டைவர்ஷன்ஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், அங்கெல்லாம் எங்கேயும் போகாமல் ஒரே மைண்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ஃபார் ஒன் இயர் இன் டிஎக்ஸ் வித் கமிட்மெண்ட், ஃபுல் எனர்ஜி, ஃபுல் ஸ்ட்ராங்காக நான் வந்து ஃபுல் கமிட்மெண்ட்டோட, கமிட்மெண்ட்னா சொன்னால் சொன்ன மாதிரி நான் இருப்பேன் அப்படிங்கிறத கமிட்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு கடப்பாடோட நம்ம வந்து ஒரு ஒன் இயர் நம்ம இதுக்கு கொடுக்கணும், ஃபுல் அவுட்புட் கொடுக்கணும். ஸோ இப்படி நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டு தான் நம்ம டிஎக்ஸ்னை கையில் எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி செஞ்சால் நம்ம வந்து கண்டிப்பாக சக்சஸ் அடைய முடியும். ஸோ ஆஸ்க் கேன் பி இம்ப்ரூவ்டு, இந்த ஆட்டிடியூடு ஸ்கில்லு நாலேஜ் அதான் ஆஸ்க். இந்த ஆட்டிடியூடு ஸ்கில் நாலேஜ் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி ஆன் கோயிங் லைஃப் லாங் ப்ராசஸ். நம்ம லைஃப் லாங் வந்து ஆட்டிடியூடு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரலாம், ஸ்கில்லு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரலாம், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரலாம். இது லைஃப் லாங் ப்ராசஸ். பட் இது எப்படி பாசிபிலிட்டி, எந்த மாதிரி டிஎக்ஸ்ன் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஆஸ்கெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னா மீட்டிங்ஸ் மூலிமா. அதனால் மீட்டிங் எங்கே நடந்தாலும் தவறாமல் எல்லா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது நம்ம பொட்டென்ஷியல், இது கோர் ஸ்டெப்ஸ்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட்டு ஹார்ட் மாதிரி மீட்டிங்ஸ். மீட்டிங் அதிகமாக கற்றுக்க போக 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 நம்மளுடைய ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ் மூணுமே டெவலப் ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது லீடர்ஸ். ஸோ லீடர்ஸ் கிட்ட அதிகமாக அசோசியேட் பண்ணணும். லீடர்ஸ் கிட்ட, ஸோ லீடர்ஸ் கிட்ட பேசுறது மூலிமா நம்ம நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும். ஏன்னா நிறைய லீடர்ஸ் வந்து விதவிதமான லீடர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு லீடர்கிட்ட ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலாம். அந்த லீடர்ஸ் கிட்ட பேசும்போதே வந்து நம்ம மைண்டு பாசிட்டிவ் ஆகும், நம்ம நிறையா புது விஷயங்கள் கற்றுக்க முடியும். பிஸ்னஸை பற்றி டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மீட்டிங்கு, லீடர்ஸு, புக்ஸு. ஸோ புக்ஸு வந்து நீங்கள் இனிஷியலாக படிக்க வேண்டிய புக்கு, ஆரம்ப ஸ்டேஜில் புது டிஸ்ட்ரிபியூட்டராக படிக்க வேண்டிய புத்தகம், ஒரு மூணு நாலு புத்தகம் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக அந்த புக்ஸை படிக்கணும். சும்மா கசகசன்னு ஹையர் லெவல் புக் எல்லாம் எடுத்து ஆரம்பத்தில் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், தேவையில்லாமல் பயம் வரும். அது பேசிக் புக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் தரும் பணம், அதாவது இங்கிலீஷில் திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு இருக்குது, ஆட்டிடியூட் ரிலேட்டடானது. அப்புறம் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், பணம், மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் வந்து சிந்தனை பெரிது சாதனை பெரிது, அந்த புக்கு தமிழில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஹூ ஸ்டோல் த அமெரிக்கன் ட்ரீம்னு ஒரு புக் இருக்கு, காப்பி கேட் மார்க்கெட்டிங் இருக்கு, இதெல்லாம் பேசிக்கான புக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. அப்போ வந்து என்ன ஆகணும், உங்கள் ஆட்டிடியூடு, ஸ்கில்லு, நாலேஜு டெவலப் ஆகும் கண்டிப்பாக. ஸோ புக்ஸ்ன்னு நான் சொல்ல வருது டிஎக்ஸ்என் ரிலேட்டடான புக்ஸ், ஆடியோஸ் இருந்தாலும் கேளுங்க, ஆடியோ வீடியோ, அதே மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நம்ம கம்பெனியை பற்றி, கம்பெனியை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ இருக்குது, அது ஃபுல்லாக எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரில. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனால் அந்த கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரி வீடியோவை பார்க்கணும். பொறுமை வந்து வளர்த்திக்கணும், பொறுமை இல்லைன்னா ஜெயிக்க முடியாது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த துறையில் நம்ம கண்டிப்பாக பொறுமை வேணும். இப்போ ஒரு அந்த வீடியோ வந்து அந்த சொன்ன அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓடும், ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஓடும். ஸோ ஒன்றரை மணி நேரம் ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தரவாக ஒரு டைம் ஒதுக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம இது லைஃப் டைமாக செய்கிறோம். இந்த நம்மளோட கம்பெனி, ஏன் பிஸ்னஸ் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து டைம் ஒதுக்கலன்னு நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு க்யூரியாசிட்டியோட ஒரு குழந்தை எப்படி கற்றுக்குதோ அந்த மாதிரி ஆர்வத்தோடு நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ ஆடியோ வீடியோ. அப்புறம் நாலாவதாக போட்டு கடைசியாக போட்டிருக்கேன் பாருங்கள், அசோசியேட்டிங் வித் மோர் பீப்புள். ஸோ நிறைய மக்கள் கூட பேசி பழகி பிஸ்னஸ்க்காக நம்ம பார்க்கும்போது தான் நம்மளோட ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ் இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸோடைய புது டிஸ்ட்ரிபியூட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நான் வந்து திரும்ப கிளாரிஃபை பண்ணிட்டு வரேன். லீவரேஜுங்கிறதா இந்த பிஸ்னஸோடைய சீக்ரெட். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கோட சீக்ரெட்டே என்னன்னா, இதில் ஷார்ட்டாக சொல்லுங்கள், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் மற்ற பிஸ்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? மற்ற பிஸ்னஸ் பண்ணாமல் நான் ஏன் டிஎக்ஸ் பண்ணணும்? மற்ற ஜாபுக்கும் டிஎக்ஸனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லீவரேஜ் தான். இந்த லீவரேஜுங்கிறது நெம்புகோல் தத்துவம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நெம்புகோல் தத்துவம்னு என்னென்னா, குறைந்த எஃபர்ட்டை வச்சு பெரிய காரியங்களை சாதிக்கிறது. ஸோ அப்போ வந்து ஒர்க்கிங் ஸ்மார்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த லீவரேஜிக்கல் டு ஓபிஎம், ஓபிடி, ஓபிஐலாம் போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதர் பீப்புள்ஸ் மணி. இதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த பிஸ்னஸை ஜெயிக்கலாம். அதர் பீப்புள்ஸ் மணி, அதர் பீப்புள்ஸ் மணின்னா நம்ம ரொட்டேஷன் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம டீமை பில்ட் பண்ணும்போது எல்லாத்தோட பணமும் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அவங்களாம் ப்ராடக்ட் வாங்கி வைக்கிறாங்க, பஃபர் ஸ்டாக் வைக்கிறாங்க, சீட் ஸ்டாக் வைக்கிறாங்க. ஸோ அதர் பீப்புள்ஸ் மணி இன்வால்வ் ஆகுது. அது எந்த அளவுக்கு அதிகமாக இன்வால்வ் ஆகுது அந்தளவுக்கு நம்ம பெரிய வெற்றி அடையலாம். அடுத்தது அதர் பீப்புள்ஸ் டைம், அவங்களோட டைம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரம் செய்கிறா, சொல்கிறோம் இல்லையா, ஆயிரம் பேர் நம்ம டீமில் இருக்காங்க, ஆயிரம் பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரம் செஞ்சாலும் ஆயிரம் மணி நேரம் ஆச்சு. ஸோ அதர் பீப்புள் டைம் எந்த அளவுக்கு நம்ம ஹார்னஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஜெயிக்கலாம். அதே ஏன்னா இது ஏன் இந்த இடத்துல புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இதை வந்து சிங்கிள் ஆளாக நம்ம செய்கிற பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டு மாங்கு மாங்கு மாங்குன்னு தனியாகவே போராடி செஞ்சிட்ருப்பாங்க.
இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஊரு ஊரு சேர்ந்து தேர்தலுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை இது. ஸோ எவ்வளவுக்கெவ்வளோ உங்க டீம் ஸ்ட்ரென்த்தா பெருசுபடுத்திக்கிறீங்களோ, எவ்வளவுக்கெவ்வளோ உங்க டீம்ல அதர் பீப்புளை வந்து அதிகமா இன்வால்வ் பண்ணிக்கிறீங்களோ, அதர் பீப்புளோடைய ரிசோர்சஸ் வந்து அவங்களுடைய சிறப்பம்சங்களை எந்த அளவுக்கு நம்ம ஒருங்கிணைச்சு செயல்படுறோமோ அந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடைய முடியும். அதுதான் இந்த பிசினஸ் ஓட சீக்ரெட்டு. ஸோ அப்போ என்னன்னா, அதர் பீப்புள் மணி, அதர் பீப்புள்ஸ் டைமு, அதர் பீப்புள்ஸ் இன்கம்மு, இன்கம் இல்லை, அதர் பீப்புள்ஸ் ஐடியாஸ், ஓபிஐனா அதர் பீப்புள்ஸோட ஐடியாஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி அதர் பீப்புள்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், ஓபிஇ, அதே மாதிரி அதர் பீப்புள்ஸோட ஒர்க்கு, ஸோ அதர் பீப்புள்ஸோட ஸ்மார்ட்னஸ், இது எல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடைய முடியும். ஸோ லாங்கர் த லிவர், நெம்புகோளுடைய ஃபார்முலா இது. ஸோ நெம்புகோல் ஈக்குவல் டு ஃபார்முலா, லிவரேஜ் ஈக்குவல் டு இது, ஓபிஎம், ஓபிடி, ஓபிஐ. ஸோ அது லாங்கர் த லிவர், ஸ்ட்ராங்கர் த பிஸ்னஸ். எவ்வளோக்கோளோ இதை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சீக்ரெட் வந்து டிஎக்ஸ்என்ல ஜெயிக்கிறதுக்கு, ஆரம்பத்திலேயே புது டிஸ்ட்ரிபியூட்டரை தெரிஞ்சுக்கணும், தொடர்ச்சியாக செய்யணும், உறுதியாக செய்யணும். இதுதான் அடிப்படை. டிஎக்ஸ்என்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம், தொடர்ச்சியாக செய்யணும், உறுதியாக செய்யணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒர்க் வித் த எண்ட் இன் மைண்ட், லாங் டேர்ம் திங்கிங்கோட ஒர்க் பண்ணணும். ஸோ ஏதோ இப்போதைய சாப்பாட்டுக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படி வேலை செய்யவே கூடாது. ஒரு புக் இருக்கு, அந்த புக்கு கண்டிப்பாக படிங்க, எல்லாருமே படிக்கலாம். அந்த புக்கோட பேர் வந்து சோற்றுக்கு மட்டுமல்ல, புக்கோட பேர் தமிழில் சோற்றுக்கு மட்டுமல்ல. ஸோ மேட்சுஷ்டான்னு ஒரு கம்பெனி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜப்பான் கம்பெனி, அதனோட ஓனர் எழுதின புக்கு தான் அது, சிஇஓ எழுதினது. ஸோ அந்த புக்கு கண்டிப்பாக படிங்க. ஸோ இப்போதைய சாப்பாட்டுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, லாங் டேர்ம் நம்ம என்ன வேணும், பரம்பரைக்கும் நம்ம ஏழையாகாது வருமானத்தை உருவாக்கி வைக்கணும், நம்ம ஆசை கனவுகள்லாம் அடையணும். அப்படி வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நினைச்சு டிஎக்ஸ்என் பண்ணணும் மொழியோ, இப்போதைக்கு இப்போதைய வருமானம் இப்போதைக்காக செய்யறேன் அப்படி வந்து செய்யவே கூடாது. இது வந்து புது டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா, இஃப் யூ பிளக் இன் டு த சிஸ்டம் யூ ஆர் சேஃப். இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ஷார்ட்டேஜ் உங்ககிட்ட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட வந்து திறமை ஷார்ட்டேஜா இருக்கா, அறிவு ஷார்ட்டேஜா இருக்கா, இல்லை மக்கள் பழக்க வழக்க ஷார்ட்டேஜாக இருக்கா, இல்லை பேச்சு திறமை ஷார்ட்டேஜாக இருக்கா, என்ன ஷார்ட்டேஜ் இருந்தாலும் கவலையே கிடையாது. எப்போ நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, பிளக் இன் டு த சிஸ்டம், சிஸ்டம்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போதும். சிஸ்டம்ங்கிறது என்ன, நம்ம நடத்துகிற மீட்டிங்ஸு, நம்ம நடத்துகிற முறையாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம் இல்லையா, கலெக்டிவாக பண்ணுறோம் இல்லையா, எல்லா லீடர்ஸ் சேர்ந்தது, அதுதான் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்குள்ளே நீங்கள் வந்து பிளக்இன் ஆகிருக்கணும், இதை விட்டு வெளியில் போகக்கூடாது. இதோ வெளியில் போனால் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் ஏன்னா வெளியில் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க, பாசிட்டிவாக இருக்க மாட்டீங்க. ஸோ எப்போவுமே மீட்டிங் தவறாமல் அட்டன் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ண பார்க்கணும். அதே சமயத்தில் எல்லா டெய்லி லீடர்ஸ்கிட்ட பேசுறது, ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகுறது, பிஸ்னஸ் ரிலேட்டடாக டிஎக்ஸ்என் ரிலேட்டடாக என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகுறது, இதுதான் சிஸ்டம். ஸோ அதுக்குள்ளே நம்ம பிளக்இன் ஆகிருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து யாருமே பான் லீடர் கிடையாது, எல்லாருமே வந்து பிறந்து வளர்ந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் நம்ம ஒரு லீடராக வர்றோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்மளுக்கும் வந்து டிஎக்ஸ்என்ல ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தரும் நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணி ஆகணும், அந்த தலைமைத்துவ பண்பை வந்து நம்ம கொண்டு வந்தே ஆகணும். அப்போ தான் பெரிய லீடர், நான் பெரிய டீம் உருவாக்க முடியும். சும்மா நான் வந்து சார் எனக்கு வர மாதிரி வரட்டும், சார் நான் செய்கிற மாதிரி செய்கிறேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ அப்போ செஞ்சால் நல்லா செஞ்சால் சிறப்பாக செய்யணும், இல்லை செய்யக்கூடாது, அந்த லாஜிக் வச்சுக்கோங்க. எது செஞ்சாலும் செஞ்சால் சிறப்பாக செய்யணும், இல்லைன்னா செய்யவே கூடாது. கொடுத்தா 100% இன்வால்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே செய்யக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, அப்படி இருந்துக்கணும். ஸோ இது வந்து வந்து இந்த லாஜிக் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி செய்வீங்க. அப்போ என்னன்னா, டிஎக்ஸ்என்ல ஜெயிக்கணும்னா ஒரு லீடராக நம்ம வந்தாகணும், மிளிர்ந்து லீடராக தலைமைத்துவ பண்பை வளர்த்துக்கிட்டா தான் மிகப்பெரிய டீம் உருவாக்க முடியும், பெரிய மிகப்பெரிய கனவுகளையும் நம்ம அடைய முடியும். அப்போ ஒரு சில பண்புகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை, அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கும், அதை வந்து இன்னும் என்னப்படுத்திக்கணும், பதப்படுத்திக்கணும். ஸோ முக்கியமான பண்பு நான் வந்து ஒரு ஒரு முக்கியமானது மட்டும்தான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், நிறைய இருக்கு. அதில் பேசிக்காக புதுசாக சேர்ந்தவங்களுக்கு தேவையான கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், ஒன்று வந்து பொறுமை, முக்கியமான தலையாயது பொறுமை. ஸோ பொறுமை வந்து எருமை மாதிரி பொறுமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் வந்து அவசரப்படக்கூடாது, பொறுமை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றுக்கிறதுலையும் பொறுமை காக்கணும், அதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும், அவசரப்படவே கூடாது, டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி டிசிப்ளின், ஸோ டிசிப்ளின் என்னன்னா நம்மளே நம்மளே ஒழுக்கப்படுத்திக்கிறது. ஸோ இப்படி நான் வந்து இந்த சிஸ்டம் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், லீடர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவேன், நான் வந்து இதில் ஜெயிக்க போகிறேன். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறைப்படுத்தி செயல்படுறது, தாறுமாறாக செயல்படாமல்
வரைமுறைப்படுத்தி ஒரு முறையாக செயல்படுறதுதான் ஒழுக்கம், டிசிப்ளின். அடுத்தது ஹம்பிள்னஸ். ஸோ எனக்கு எல்லா தெரியுங்கிறது எப்பயுமே வந்துடக்கூடாது. ஸோ நான் வந்து இன்னும் கற்றுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கணும், நான் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கிறேன், நான் வந்து 20 இயர்ஸ் ஆனாலும் 30 இயர்ஸ் ஆனாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான், அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். ஸோ பெருமை கர்வம் அந்த மாதிரி வெட்டி பந்தா அந்த இதெல்லாம் வந்து வரவே கூடாது எந்த இடத்துலையும். ஆரம்பத்திலேயே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய லெவலில் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி லேர்னிங் ஆட்டிடியூட், எதையுமே கத்துக்கக்கூடிய ஆட்டிடியூட் கொண்டு வரணும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்டி யுவர் கப் டு ஃபில் மோர். ஸோ நம்ம கப்பை எம்டியா வச்சாதான் நிறைய, ஒரு ஒரு கப்பு அரை அரை கப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதுல அரை கப்பு தான் ஊற்ற முடியும். ஸோ இதே வந்து முக்கால் கப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதுல கால் கப்பு தான் ஊற்ற முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நான் எனக்கு எவ்வளோ தெரியும்னு மமதையோடு இருக்கமோ அந்த அளவுக்கு கம்மியாக தான் நம்ம கற்றுக்க முடியும். எந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன கற்றுக்கணும் கற்றுக்கணும், எனக்கு என்ன கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற ஆட்டிடியூடை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கப்பில் நிறைய இடம் இருக்கும், நம்ம நிறைய கற்றுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் எம்டி யுவர் கப் டு ஃபில் மோர். கன்சிஸ்டன்ட், தொடர்ச்சியாக செய்யணும், உறுதியாக செய்யணும், எப்பவுமே பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக நடக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, நம்ம வந்து வளர்ந்த விதம், நம்ம சின்ன வயசு 3 வயசுலேருந்து 30 வயசு வர நம்ம வாழ்ந்த சூழ்நிலைகள், நம்ம அக்கம் பக்கம் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுக்கு அமைந்த சூழல்கள் அதெல்லாம் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து தான் நம்ம ஆட்டிடியூடு, நம்ம திங்கிங்கு, நம்ம ஸ்பீச்சு, நம்மளுடைய எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. எப்பவுமே சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் வேர் யூ கமிங் ஃப்ரம், இங்கிருந்து வர்றோங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, எதை நோக்கி போகிறோம், எந்த ப்ராசஸ்ல இருக்கோம், இங்க நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நம்மளா வந்து நம்ம வார்த்தைகள் பாசிட்டிவா மாறணும், நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவா மாறணும்னா பாசிட்டிவான ஆளு கூட அதிகமா பழகணும், நெகட்டிவான ஆளுகளை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், ஒதுக்கிக்கணும், குறைச்சிக்கணும், டோட்டலா கட் பண்ண வேண்டாம், அவங்கள வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க. ஸோ பாசிட்டிவ் ஆளு கூட அதிகமா கான்டாக்ட் வைங்க, பாசிட்டிவ் புக்ஸ் படிங்க, பாசிட்டிவாவே திங்கிங் பண்ணுங்க. ஸோ லைஃபே பாசிட்டிவா மாறும். ஸோ நான் ரீட் புக்ஸ் டெய்லி, இன்னைக்கு ஆரம்பத்துல மீட்டிங் கூட இவர் ராஜ்குமார் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய பேர் புக் படிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து 100% உண்மையான விஷயம். ஏன் இது வந்து இந்த புக்கு படிக்கிற பழக்கத்தை ஏன் கொண்டு வர சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வெளியில நிறைய நெகட்டிவ்ஸ் வரும், அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து டைல்யூட் பண்றது பார்த்தீங்கன்னா புக்கு தான். ஸோ நெகட்டிவ்ங்கிறது பாய்சன். இப்போ ஒரு ஒரு குடத்துல வந்து தண்ணி இருக்கு, அந்த ஒரு குடத்துல வந்து கால் குடம் ஃபுல்லா பாய்சன், மீதி முக்கால் குடம் வந்து தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால் குடம் பாய்சன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லா பாய்சன் பண்ணி வச்சிருவோம். இது நம்ம மைண்ட் அதே மாதிரிதான். ஸோ ஒரு முக்கால் மைண்டு வந்து பாசிட்டிவா இருக்கு, ஒரு கால் மைண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாய்சன் இருக்குன்னு நெகட்டிவ், அது வந்து டோட்டலையும் கெடுத்துரும், டோட்டல் மைண்டையும் கெடுத்துரும். இப்ப இதுக்கு தீர்வு என்ன? இந்த குடத்துல இருக்கிற கால் குடம் பாய்சனை எப்படி நம்ம போக்குறது, என்ன பண்றது, அதை எப்படி எடுக்க முடியாது? ஏன்னா இப்ப தண்ணிக்குள்ள கலந்த பாய்சனை பாய்சன் தனியா தண்ணி தனியா அன்னப்பறவை மாதிரி பிரிச்சு எடுக்க முடியுமா? நம்ம அது பண்ண முடியாது. அது எதனா மைண்ட்லயும். அப்ப மைண்ட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டிய அதிகப்படுத்தணும்னா நெகட்டிவிட்டி டம்மி ஆயிரும். இப்போ அதே கால் குடம் விஷம், முக்கால் குடம் தண்ணி இருக்கு, இந்த கால் குடம் விஷத்துல முக்கால் குடம் தான் தண்ணி இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 குடம் தண்ணி ஆட் பண்ணுங்க. அதாவது கால் குடம் விஷம் இருக்கு, அது கூட 10 குடம் தண்ணி ஆட் பண்ண என்ன ஆகும், விஷம் முறிஞ்சிரும் இல்லையா, விஷத்தோட வீரியம் குறைஞ்சிரும் இல்லையா, அதே தான் மைண்டு. ஸோ மைண்டு வந்து நிறைய குப்பைகள் சேர்த்து வச்சிருக்கோம், நிறைய கசடுகள் இருக்குது, நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும் ஆல்ரெடி, அது நம்மளாக சேர்த்துல, வேணும்னே சேர்த்துல, நம்மளுக்கு வந்த சூழ்நிலை, நம்மளுக்கு அமைந்த குருமார்கள், நம்மளுக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அமைஞ்ச சொந்த பந்தங்கள், பல நம்ம தெரிந்தும் தெரியாமலும் நம்ம வந்து பல விஷயங்களை உள்ளக்குள்ள அலோவ் பண்ணது, இது மாதிரி நிறைய உள்ள குப்பைகள் இருக்கும், அதை கைவிட்டு நம்ம மைண்ட்ல இருந்து எடுக்க முடியாது. அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அதிக தண்ணி எப்படி ஊத்தி விஷத்தை முறிச்சோமோ அதே மாதிரி அதிக பாசிட்டிவா இந்த மைண்டுக்குள்ள போட்டு அந்த உள்ள இருக்கிற பாய்சன் சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் திங்கிங்க போக்கலாம். அதுக்கு ஒரே வழி அதுதான். அதனாலதான் புக்ஸ் அதிகமா படிக்க சொல்றோம், டெய்லி புக்கு படிங்க, டெய்லி ஆனந்த விகடன் கும்முடம் கல்கண்டு வாங்கி படிச்சிடாதீங்க. அதை நான் சொல்ல வரல, நம்ம லீடர் சிஸ்டம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணதோ, நிறைய புக்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒவ்வொரு புக்கா எடுத்து ஒவ்வொன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இது வந்து இந்த பழக்கத்தை டெய்லி 15-20 மினிட்ஸ் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம மைண்ட் வந்து பயங்கர சார்ஜிங்கா பாசிட்டிவாவே எப்பவுமே இருக்கும், பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியும். ஸோ இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, இந்த பிசினஸ்ல நம்மளை எப்பவுமே சார்ஜிங்க ஆக்டிவா சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா மனிதனோட மனம் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அப்ப மேலேயே அப்பீட் மோட்லயே எப்பவுமே இருக்கிறவங்க கிடையாது மனிதன், அப்படி இருந்தா அவர் வந்து கடவுள். ஸோ நம்ம வந்து மனிதன்னா ஒரு நேரம்
பாசிட்டிவா சார்ஜா மேல இருப்போம், இன்னொரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் இல்ல அப்செட்டா இருப்போம். சோ எமோஷன்ஸ் கலந்தவங்க தானே மனிதன். சோ எல்லாருக்குமே இது சகஜமா நடக்கிற விஷயம். அப்ப இந்த பிசினஸ் குள்ள ஆக்டிவா நம்ம இன்வால்வ் ஆகும்போது நம்ம நிறைய ட்ரெயின் அவுட் ஆகும், டவுன் ஆகும், அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும். நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் நம்ம என்னதான் சொல்றோம், யார் கிண்டல் பண்ண என்ன நீங்க வந்து பாசிட்டிவா மைண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்றோம், பட் உள்ளுக்குள்ள நம்ம க்ளோஸ் சர்க்கிள் நம்ம ஏதாவது சொல்லும் போது ஒரு ஹர்ட் ஏற்படத்தான் செய்யும், ஒரு ஒரு புண்ணாகத்தான் செய்யும் மனது. அப்போ அந்த இடத்துல அதை மீறி நம்ம வரக்கூடிய மனோபலத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி புக்கு படிக்கிறது, அதே மாதிரி டெய்லி ஆக்டிவ் அப்ளைன்ட்டு பேசுறது. உங்க மேல யார் ஆக்டிவ் லீடர் இருக்காரோ பிடிச்சிக்கோங்க, அவர் கெட்டியா பிடிச்சிக்கோங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல ஒரு என்ன சொல்றது ஒரு சப்மிட்டிங் பாயிண்ட் கண்டிப்பா வேணும். ஸோ அந்த சப்மிட்டிங் பாயிண்ட்னா என்னன்னா நம்மளை பத்தி எல்லாமே ஒப்படைக்கிறது அவர்கிட்ட. இதுதான் எனக்கு நடந்துச்சுங்க, நான் இப்படி ஃபீல் பண்ணேன், இந்த இடத்துல இப்படி ஆச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, நான் அடுத்து என்ன பண்ணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ரிப்போர்ட்டிங் பிளேஸ், யாரோ ஒருத்தர் யாரும் பாஸ் கிடையாது நம்ம பிசினஸ்ல, பட் இருந்தாலும் அந்த ஆக்டிவ் அப்ளைங்கிறத ஒரு அனுபவம் வாய்ந்தவர். அவர் நம்ம கிட்ட நெகட்டிவா கண்டிப்பா பேசவே மாட்டார், ஏன்னா அவரோட நம்மளோட அப்பா அம்மா கடத்தபடியா நம்மளுடைய வளர்ச்சியில முழு கவனம் செலுத்துறவர் நம்ம அப்ளைன், நம்ம நல்லா வரணும், நம்ம நல்லா ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த பிசினஸோட அமைப்பும் அந்த மாதிரி, வேற வழி இல்லை. அவங்க நம்ம நல்லா நினைச்சாதான் அவங்க வளர முடியும், நம்மளும் வளர முடியும். ஸோ இது நம்ம வளர்ந்தாதான் அவங்களுக்கும் பெனிஃபிட். அப்போ அதனால அவங்க நல்லது மட்டும் தான் நம்மளுக்கு பேசுவாங்க. அதனால நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு டைம்ல அந்த ஆக்டிவ் லீடர் அப்ளைன் லீடர் யாரோ ஒரு தடவையாவது ஒரு 2 நிமிஷமாவது ஃபோன் பேசிடணும். எங்கெங்க நான் பேசுறது அவர்கிட்ட தான் நான் சண்டை பிடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சண்டை பிடிச்சிங்கன்னா இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியாது. குரு கிட்ட வந்து போய் ஒப்படைச்சிருக்கோம், அவர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. கிணத்துல குதினா குதிச்சிடணும். வஸ்பாலையா திரும்ப திரும்ப சொல்லுவாரு, நம்ம ஜெயிக்கணும்னா இந்த பிசினஸ் அப்படி ஒரு முழு விசுவாசத்தோட நம்ம லீடரை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணா மட்டும்தான். ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்காரு, அந்த பாதையில போயிருக்காரு, அவர் வழி நடத்தியிருக்காரு, அவரை கண் மூடித்தனமா அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு தடவை அவர்கிட்ட பேசுகிற பழக்கத்தை கொண்டு வந்துக்கணும். ஸோ நிறைய லிசன் பண்ணணும், நிறைய பேர் பேசுகிற பேச்சை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடிய குணாதிசயத்தை வளர்த்திக்கணும். நான் தான் சொன்ன அந்த வீடியோ 1.5 மணி நேரம் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பொறுமை வந்துடும். டாக்டர் ரத்னா வசுபால் மேடம் கிண்டலாக சொல்லுவாங்க, நீங்கள் மீட்டிங்கில் 3 மணி நேரம் உட்கார முடியலன்னா நீங்கள் டிஎக்ஸில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொறுமை அவ்வளோ வேணும். நீங்கள் டிஎக்ஸில் வின் பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆகி போனாலும் நீங்கள் இங்கிருந்து ஆப்பிரிக்கா ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க, இல்லை இட்டாலி கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை மலேசியா கூட்டு போகிறாங்கனாலும் 3 மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்கா சும்மா உட்காரணும்ல, அதுக்கு இப்போயே ட்ரைனிங் எடுத்தால் தானே உங்களால் வர முடியும். இங்கே அவசரப்பட்டீங்கன்னா நீங்கள் எப்படி பொறுமை இல்லாமல் நீங்கள் உலகம் உள்ள சுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பொறுமைங்கிறது இம்பார்ட்டன்ட்டு, கற்றுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆல்வேஸ் எக்ஸைட்டடாக வச்சுக்கணும், நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவாகவும் சார்ஜாகவும் உற்சாகமாக வச்சுக்கணும். இந்த மலேசியா மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உற்சாகங்கிறது நிறைய பயன்படுத்துகிறாங்க பார்க்குறீங்களா. ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸோட அடிப்படை, முதல் தேவையே வந்து இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு உற்சாகம் தான், அந்த எக்ஸைட்மெண்ட் தான், அது மட்டும் நம்மகிட்ட எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் அப்ளைன்ட்ட பேசுகிறோம், அப்ளைன் உங்ககிட்ட உற்சாகமாக மட்டும்தான் பேசுவார், ஒளியே சோகமாக பேசவே மாட்டாங்க. ஸோ யூஸ் த ஃபுல் சப்போர்ட் ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் எனர்ஜி. கண்டிப்பாக நம்ம பாடி மட்டும் இல்லை, பாடி மைண்டு ஸ்பிரிட், அதாவது உடல் மனம் ஆன்மா, ஸோ இந்த மூணுமே பலமாக இருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று வீக்காக இருந்தால் கூட இன்னொன்றுக்கு வந்து அது பாதிக்கும். அப்போ என்னென்னா உடம்பை பலமாக வச்சுக்கணும், அப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், ஆர்ஜிஜிஎல்ஸ் பயிலேனா காஃபியெல்லாம் சாப்பிடுங்க. அடுத்தது உடல் கடுத்து மனம், மனத்தை வந்து செம்மையாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல நண்பர்கள், நல்ல பேச்சு, தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது, நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, ஸோ நல்ல ஆரோக்கியமான நட்புறவுகள் வச்சுக்கிறது, இதன் மூலயமா நல்ல எண்ணங்கள் வரும், மைண்டு நல்லா இருக்கும். அடுத்தது ஆன்மா நல்லா இருக்கணும்னாக்கா ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் நம்மளை சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட இறைவன் யார், நம்மளுக்கு பிடித்த கடவுள் யாரோ அவர்கிட்ட நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இல்லை மெடிடேஷனில் உட்காந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம ஆன்மாவையும் வலுப்படுத்திக்கணும். ஸோ இது மூணையும் பண்ணிக்கும் போது நம்ம வந்து முழுமையா நம்ம செயல்பட முடியும், இந்த தடை இல்லாம. இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இழுத்து பிடிக்கும், உங்களால வந்து நீங்க ஒரு ஃபேஸ் தெளிவா இருக்காது, ஃபேஸ் தெளிவா இல்லைன்னா நனைஞ்ச கோழி மாதிரி போய் இந்த வியாபாரத்தை பேச முடியாது, பேசினாலும் ரிசல்ட் வராது. ஒரு ஃபேஸ்ல ஒரு லைட் எரியணும், ஒரு க்ளோ இருக்கணும். ஒரு தீபாவளி அன்னைக்கு தீங்குது, காலையில புது ட்ரெஸ் போட்டா முகத்துல ஒரு லைட் எரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லைட் எரியணும். புது ப்ராஸ்பெக்ட, புது டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க பார்க்கும்போது பேசும்போதும் அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்துங்க. உங்க பாடி மைண்டு ஆன்மா மூணு சப்போர்ட் பண்ண மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நிறைய நீங்க வந்து சப்போர்ட் எடுத்துக்கணும். நம்ம ப்ராடக்ட் வந்து பாடி மைண்ட் ரெண்டுலையுமே அழகா வேலை செய்யுது.
ஸோ ஈவன் ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி கூட இருக்கு கனடர்மாக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால தயவு செய்து அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் டவுனா இருக்கிறீங்க, எனர்ஜி இல்லை, டயர்டா இருக்கீங்கன்னா அந்த டயர்ட்னஸோட போய் எப்படியோ செய்யணுமே சொல்லியிருக்காங்களே செய்யக்கூடாது. அந்த இடத்துல உங்களை எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு 3-in-1 காஃபி, ஒரு சுல் சேஷன் போட்டு ஒரு ஹாட் வாட்டர்ல குடிங்க, ஃபுல் தெம்பு ஏத்திக்கோங்க, பிளட் சர்க்குலேஷன் ஏத்திக்கோங்க, சார்ஜ் ஏத்திக்கோங்க, அப்புறம் ஆக்ஷன்ல இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ். நான் உங்களுக்கு ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேவையான கைடன்ஸ் ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய நான் ஸ்டார்ட் அப்பு மற்ற உள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து வரக்கூடிய செஷன்ஸ்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார், இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லா கொடுத்தீங்க. சோ இது ரெக்கார்டிங், மாமா இது ரெக்கார்டிங்ல இருக்கு. சோ இத நான் வந்து ஒரு யூடியூபா போட்டு நம்ம எப்பவுமே இத ரெகுலரா வந்து வாட்ச் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பா இத மறுபடியும் மறுபடியும் பாக்கும்போது நம்ம எங்க லாக் ஆகுறோங்கிறதுல வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். சோ யூஸ்ஃபுல் டூல் கொடுத்திருக்கீங்க சார், தேங்க் யூ. தேங்க் யூ நட்ராஜ், தேங்க் யூ வெரி மச். Right.